ஹே வீவர்ஸ் வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் கிடி சிக்கன் பரோட்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு இன்னொரு பேர் வந்து பரோட்டா சிக்கன் கலக்கணும்னு சொல்லுவாங்க இது பாருங்கள் நல்லா ஜூஸியாக நல்லா சூப்பராக இருக்குது இப்போது இதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க First ஸ்டெப் வந்து என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் மேரினேட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த சிக்கனில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சால்ட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா இப்போ இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்க்கணும் கருவேப்பிலை எதுக்குன்னா வாசனைக்காக அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம் இது வந்து ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் அப்புறமா பட்டை லவங்கம் அப்புறம் பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் போட்டு சோம்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து அதில் ஆட் பண்ணிடுறேன் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வதக்கிக்கலாம் அது வந்து கொஞ்சம் கலர் மாறட்டும் அது கலர் மாறினதுக்கப்புறமா தான் வந்து மீதுலாம் சேர்க்க போகிறோம் இப்போது கொஞ்சம் கலர் மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போல் சேர்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா இது கலர் மாறி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு அப்புறம் கரம் மசாலா அரை ஸ்பூனு சீரகப்பொடி அரை ஸ்பூனு இது எல்லாத்தையும் இதில் சேர்க்க போகிறோம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே மேரினேட் வர பண்ணிச்சிருக்கோம் அதுலேயும் மசாலா இருக்குது இப்போ பாருங்கள் இங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட நல்லா மழை பெய்யுது நான் வந்து அந்த மழையை பார்த்துட்டு சமைச்சிட்ருக்கேன் அதுவும் நல்லா சூடாக கிழி சிக்கன் பரோட்டா காம்பினேஷன் எப்படி இருக்கும் பாருங்கள் நல்லா சூப்பராக வர பெய்யுது மழை ஜோராக உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் மழையை பார்த்துட்டு சமைக்க பிடிக்குமோ அவங்களாம் என்கூட கமெண்ட் பண்ணுங்க இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கனை அதில் சேர்த்துடலாம் சேர்த்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கலாம் அது வதங்கினதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம் உப்பு ஏன் சேர்க்கலைன்னா ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனில் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் இப்போது சேர்க்குறோம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நிறைய ச தண்ணி சேர்த்தா குழம்பு மாதிரி ஆகிடும் இதுக்கு கொஞ்சம் ஜூஸியாக இருக்கணும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி போதும் இப்போது ரெடியாகிடுச்சு இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அடுப்பில் வந்து இலையை சூடு பண்ணலாம் இலைய ஏன் சூடு பண்ணுறோன்னா அந்த இலைக்கு நடுவில் இருக்குது இல்லையா அந்த தண்டு வந்து நல்லா நம்ம மடிக்கிறதுக்கு நல்லா வணங்கி வரும் அதனால் இப்போது அதுக்கு நடுவில் ஒரு இலைய வைக்கிறேன் வச்சதுக்கப்புறமா பரோட்டா அதில் வைக்கலாம் இது வந்து நான் வீட்லேயே செஞ்ச பரோட்டா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பரோட்டா எப்படி செய்யறது நான் போட்டு காமிக்கிறேன் இப்போ பரோட்டா வச்சதுக்கப்புறமா அதில் நம்ம செஞ்சு வச்சிருக்க சிக்கனை வச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் மட்டும் போதும் கொஞ்சம் லைட்டாக அந்த ஜூஸ் இது இருந்தால் போதும் நெக்ஸ்ட்டு வைக்கும்போது தான் ஜூஸாக ஊற்றினா அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது நெக்ஸ்ட்டு பரோட்டா வச்சாச்சு இதில் வந்து நம்ம சிக்கனும் அது கூடவே இருக்கு இல்லையா அந்த ஜூஸியான குழம்பு அதை வந்து அதில் ஊற்றிடலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நம்ம இதை மூடி கட்டி ஒரு இட்லி உண்ண வைக்க போகிறோம் இப்போது நான் இதை வந்து மடிச்சுட்டு பாருங்கள் மடிக்க நல்லா வருது பாருங்கள் அதனால தான் இலைய வந்து நல்லா ஹீட் பண்ணுது இப்போ நம்ம இலையை ஹீட் பண்ணாமல் வச்சோம்னா இது வந்து உடஞ்சி அந்த உள்ளே இருக்க குழம்புலாம் வெளியில் வந்துடும் இப்போ இதை மடித்தாச்சு நான் வந்து அந்த வாழை நாரே எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டு கட்டுறேன் அது இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நூல் போட்டு கட்டிக்கலாம் ஆனால் பிரியாத மாதிரி கட்டுங்க இப்போது இதை கட்டியாச்சு இதை வந்து ஒரு இட்லி குண்டானில் வச்சிடலாம் ரெடியாகிடுச்சு இப்போது இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அது நடுவு இருக்குல்ல அதை வச்சுட்டு அது மேலே இதை வச்சுட்டு மூடிடலாம் மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் சிம்மில் வச்சு அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் அந்த சாறுலாம் நல்லா உள்ளே இறங்கி நல்லாயிருக்கும் ஏற்கனவே பரோட்டாவும் வெந்துடுச்சு சிக்கனும் வெந்துடுச்சு அதனால் இது கலந்து வர்றதுக்கு தான் நம்ம வந்து இப்போது இதை பாயில் பண்ணுறோம் இப்போது இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆவி பறக்க ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் இப்போ இதை பிரிச்சும் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த ஸ்டேஜில் இருக்குன்ட்டு இப்போ பாருங்கள் பிளேட்டில் வச்சாச்சு இதை நான் பிரிக்கிறேன் போதே நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பராக புகை வந்து அப்படியே பறக்குது ஆவி பறக்க நல்லா கமகமன் வாசனையும் வருது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்